அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்திய நாடாளுமன்றத்துடைய 17வது தேர்தல் வரும் April 18 நாள் தமிழகம் எதிர்கொள்ள இருக்கின்றது. இத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 20 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்கிறோம் என்று சொல்வதை விட அனைவரும் உட்கார்ந்து பேசி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் 20 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இப்பொழுது உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். இவர்கள் அனைவரும் உங்களின் அன்பான ஆதரவோடு வெற்றி வாகை சூடுவார்கள் என நான் நம்புகிறேன். நீங்களும் வாழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக இயக்கம். வேட்பாளர் தேர்வும் ஜனநாயக அடிப்படையில் நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. விருப்பமனு கொடுத்திருந்தவர்கள் அனைவரிடமே நேர்காணல் நடத்தி யார் போட்டியிட்டால் சரியாக இருக்கும் என அனைவரிடமும் கலந்து பேசி தலைமைக் கழகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி முடிவுதான் பட்டியலாக உங்கள் முன் இப்போது நான் வைக்க இருக்கிறேன். தகுதியானவர் பொருத்தமானவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று நம்புகிறோம். யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் உதயசூரியன் நிற்கிறது என்று நினைக்கும் உடன்பிறப்புகளை கொண்டது திமுக கழகம் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு. இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களே வேட்பாளர் என நினைத்து பணியாற்ற வேண்டும் என்று கழக தொண்டர்களை நான் கேட்டுக்கொண்டு இந்த வேட்பாளர் பட்டியலை மகிழ்ச்சியோடு வெளியிடுகிறேன். முதலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல். சென்னை வடக்கு டாக்டர் கலாநிதி வீராசாமி, MBBS, MS, FRCS, MCH. சென்னை தெற்கு முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன், MA, MPhil, PhD. மத்திய சென்னை தயாநிதி மாறன், BA. திருப்பெரம்பலூர் TR பாலு, BSc. காஞ்சிபுரம் தனித்தொகுதி ஜி செல்வம், MCOM, MPhil, LLB. அரக்கோணம் எஸ் ஜெகத் அச்சகன், PhD. வேலூர் TM கதிர் ஆனந்த், MBA, USA. தருமபுரி டாக்டர் எஸ் செந்தில்குமார், MBBS, MD, RD. திருவண்ணாமலை CN அண்ணாதுரை, BCOM. கள்ளக்குறிச்சி டாக்டர் தே கௌதம் சிகாமணி, MS, ஆர்த்தோ. சேலம் SR பார்த்திபன், MA, BL. நீலகிரி தனித்தொகுதி ஆ ராசா, BSc, ML. பொள்ளாச்சி கு சண்முகசுந்தரம், BE. திண்டுக்கல் ப வேலுச்சாமி. கடலூர் TRPS ஸ்ரீ ரமேஷ், BBM. மயிலாடுதுறை சே ராமலிங்கம், BA. தஞ்சாவூர் SS பழனி மாணிக்கம், MA, BL. தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி, MA. தென்காசி தனி தனுஷ், MCOM, BE, MBA, MS, LLB. திருநெல்வேலி சா ஞானதிரவியம் ஆகிய 20 பேர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். அடுத்து 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல்.
இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடப்பதால் நியாயமாக இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் தான். டெல்லியில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது. நியாயப்படி பார்த்தால் 21 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் வேண்டும் என்றே திட்டமிட்டு 3 தொகுதிகளுக்கு நடத்த மறுக்கிறார்கள். இது தொடர்பாக சட்ட ரீதியாக நாங்கள் போராடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நடைபெற இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய கழக வேட்பாளரின் பட்டியலை உங்கள் முன் வெளியிடுகிறேன். இவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும், அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என நான் வாழ்த்துகிறேன். வேட்பாளர் பட்டியல். பூந்தமல்லி தனி தொகுதி, ஆ கிருஷ்ணசாமி பிஎல். பெரம்பூர் ஆர் டி சேகர் பிகாம் பிஎல். திருப்போரூர் செந்தில் என்கிற எஸ்ஆர் இளையவர்மன் பிஏ. சோளிங்கர் ஆ அசோகன் பிஏ. குடியாத்தம் தனி தொகுதி, எஸ் காத்தவராயன். ஆம்பூர் ஆ சே வில்வநாதன். ஒசூர் எஸ் ஏ சத்யா. பாப்பிரெட்டிப்பட்டி ஆவண்ணா மணி பிகாம் பிஎல். அரூர் தனி தொகுதி, சே கிருஷ்ணகுமார் பிஇ சிவில். நிலக்கோட்டை தனி, சி சவுந்தரபாண்டியன் பிஏ பிஎல். திருவாரூர் பூண்டி கே கலைவாணன். தஞ்சாவூர் டி கே ஜி நீலமேகம். மானாமதுரை தனி தொகுதி, கரூர் காசிலிங்கம் என்கிற இலக்கியதாசன் எம்ஏ பிஹெச்டி. ஆண்டிப்பட்டி ஏ மகாராஜன். பெரியபுரம் தனி தொகுதி, கே எஸ் சரவணகுமார் பிஇ எம்பிஏ. பரமக்குடி தனி தொகுதி, ச சம்பத்குமார் எம்பிஏ. சாத்தூர் எஸ் வி சீனிவாசன் பிகாம். விளாத்திக்குளம் ஏசி ஜெயக்குமார். ஆகிய 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நான் அறிவித்திருக்கிறேன். தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது, தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல். அந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கே வெங்கடேசன் என்ற ஒருவர் போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இவர்களை நான் படித்திருக்கிறேன். அந்த 20 பேர்களில் டாக்டர் மருத்துவர் 3 பேர், வழக்கறிஞர் அட்வொகேட் 5 பேர், பொறியாளர் இன்ஜினியர் 1 பேர், பட்டதாரிகள் 9 பேர், மற்றவர் 2 பேர். இதில் தனி தொகுதிகள் 3, இதில் மகளிர் வேட்பாளர்களாக 2 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் 18 தொகுதியினுடைய சட்டப்பேரவை தொகுதிகளில் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்தவரையில் வழக்கறிஞர்கள் அட்வொகேட் 4 பேர், பொறியாளர் இன்ஜினியர் 2 பேர், பட்டதாரிகள் 5 பேர், மற்றவர் 7 பேர். இதில் தனி தொகுதிகள் 7. திமுக தனியா போட்டியிடுவது தொகுதிகளையும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அணியில் போட்டியிடுவது. ஆக எல்லா தொகுதிகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு விருப்பாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள், அது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் அதை அப்புறப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனக்கு அந்த கோணத்தோடு தான் இதில் திமுகத்தில் நிற்கிது, காங்கிரஸோடு நிற்கிது, இதை யாரை எதிர்த்து நிற்கிறோம்ங்கிற பிரச்சனையே இல்லை. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது,
அன்னையிலிருந்து தொடர்ந்து. நீங்க திமுகவுடைய கதாநாயகனாக தேர்தல் அறிக்கையை கலைஞர் வர்ணிப்பார், உங்களுடைய கதாநாயகனா இருக்குமா தேர்தல் அறிக்கை, எப்படி எப்போ வரும் சார் தேர்தல் அறிக்கை, நீங்க என்ன பேர் கொண்டு வரீங்க? நிச்சயமாக கதாநாயகனாக இருக்கும், கதாநாயகியாகவும் இருக்கும், வில்லனாக இருக்காது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு இந்த கட்சி இந்த கூட்டணிக்கு பேரே வச்சிருக்கிறோம். அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த கொள்கையை வச்சிருக்கீங்க. சார் மத்தியில வந்து கூட்டாட்சி அமைக்கிறது, சார் மத்தியில வந்து காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் கூட்டாட்சி கூட்டு கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க வலியுறுத்தி இருக்கலாம். முழுமையாக வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோட இந்த காலத்தில் இறங்கியிருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 20 பேர்ல 13 பேர் புதியவர். வெற்றி பெற வேண்டும் தகுதியின் அடிப்படையில், அவர்கள் அந்த கட்சிக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளின் அடிப்படையில தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை தலைவருடைய திருவாரூர் தொகுதியிலிருந்து என்னுடைய பயணத்தை நான் தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். முறையாக அதற்கு நாளைக்கு அறிவிப்பு வரும். 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் சுயமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்காக நாங்கள் சட்ட ரீதியாக கூட நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம்.